வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், சிரித்தால் என்ன செலவாகும். என்ன எல்லாம் ஒரே இருட்டா இருக்கு மக்களே. ஓ, கண்ணாடி போட்டிருக்கேனா? ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். இப்படிதான் போன வருஷம் 2020 என் பொண்டாட்டி வந்துட்டு, மாமா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னா அதெல்லாம் நம்ப முடியாது, முதல்ல ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு. பின்ன ஹாப்பியாக இருக்குது, நம்ம கையிலையாக இருக்குது, எல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது. இப்போவும் திட்டிகிட்டே இருக்கா, உங்கள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தீங்களா, 2020 நாசமாக போச்சுன்னு. என்னவோ நான் தான் வந்து வாயிலேருந்து வைரஸ் விட்ட மாதிரி. அதாவது எனக்கு ரொம்ப நாளாக கேட்ஸோட ஸ்டேஜில் நின்று ஸ்டாண்டப் காமெடி பண்ணணும்னு ஆசை. என்ன ஒன்றுன்னா, இந்த அழுகுன முட்டை தக்காளி இதெல்லாம் அடி வாங்கிறது கொஞ்சம் பயம். இப்போ ரொம்ப சேஃப், நீங்கள் அந்த பக்கம் நான் இந்த பக்கம், அதனால நீங்கள் தான் உஷாராகணும். கோவம் வந்து ஏதாவது தூக்கி அடிச்சிங்கன்னா ஸ்க்ரீன் வந்துச்சு போயிடும். எப்படி இருந்தாலும் நான் சொல்கிறது கேட்டுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி, மேட்ருக்கு வருவோம். என்ன அப்படின்னா, எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்கோ, யார் யாரெல்லாம் பெனிஃபிட், அதை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது கொரோனா வைரஸ் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம். அப்படி என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில. எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், கம்பெனிக்கு போனால் தான் வேலை அப்படிங்கிற மாதிரி காண்டாவமாக ஆவாதா. சரி, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களாம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு போய் பார்த்தாக்கா, குடும்பத்தோடு உட்காந்து பிக் பாஸ் பார்த்துட்டுருக்காங்க. செம்ம காண்டாகி போச்சு. டேய், இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லைடா, ஒர்க் அட் ஹோம். அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்டன் வேலை பண்ணுறது, டிவி பார்க்குறது, இதுதான் ஜாலியாக போயிட்டுருக்கு. சரி, நம்ம ஃப்ரெண்டு கேட்போம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி, என்னடா ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி போயிட்டுருக்குது அப்படின்னா, அந்த ஏன் பாஸ் கேட்குறீங்க, ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி திரும்ப ரெஸ்ட் எடுக்கிற குடும்பம் இருக்குதே, அதை விட குடும்பம் வேறு ஒன்றும் இல்லைன்றான். ரொம்ப கஷ்டம். சரி, எவன் தான் இப்படி சொல்கிறானே, இன்னொருத்தனை கேட்டா, அதை விடுங்க பாஸ், ஜோசியக்காரன் அப்போவே சொன்னான், 2020 உனக்கு ராஜயோகம் இருக்குது, நீ உட்காந்தே சாப்பிடுவான்னு. அப்போ எனக்கு புரியல, இப்போ தான் புரியுது. நானும் என்ன பண்ண தெரியுமா, சரி இவங்களாம் என்ஜாய் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி, நானும் ஒரு தடவை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பார்த்தேன், $500 இன்வெஸ்ட் பண்ணால் வாழ்நாள் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, இது நல்லா இருக்குது, ரிட்டையர்மெண்ட்டு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானே இன்வெஸ்ட் பண்ணேன். அடுத்த வாரமே ஒரு பார்சல் வந்தது. என்னடான்னு பிரித்து பார்த்தா, ஒரு சேரு. சேரா? ஓ, இதை தான் சொன்னானோ, வாழ்நாள் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்லான்னு. அட்ட பாவீங்களா, ஏமாத்திட்டானுங்களே, இப்படிலாம் இருக்கிறானு. எனக்கு கூட 2 ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடச்சிது, சந்தோஷமாக இருக்குமா இல்லையா, என்ஜாய் பண்ணுறோம் பாடுறா நானும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டில் உட்காடுறேன். நேரமே போக மாட்டேங்குது, எப்படி தான் டைம் ஓட்டுறதுன்னு தெரில, இவங்களே எப்படி ஓட்டுறானுன்னு தெரில. அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா, லான் மூவ் பண்ணுறதுக்கு பதிலாக சிசரை வச்சு புல்லை கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படிலாம் டைம் ஓட்டினேன். என் பொண்ணாட்டி சில டைம் வந்து டீ காஃபி அப்புறம் மேரி பிஸ்கட் இதெல்லாம் கொடுப்பான். ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன், என்ன தெரியுமா, மேரி பிஸ்கட்டில் 17 ஓட்டை இருக்குது, பார்லிஜி பிஸ்கட்டில் 45 கட்டம் இருக்குது. இதெல்லாம் அந்த பிஸ்கட் கம்பெனிக்காரனையே தெரியாது. சரி, அப்போ டைம் போல், சரி என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சீரியலாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, 74 தமிழ் சீரியல் இருக்குது. அதில் 20 அடுத்தவங்க பண்ணாத்தி எப்படி கரெக்ட் பண்ணுறது, 12 மச்சி நீச்சை கரெக்ட் பண்ணுறது, என்ன ஒரே ஒரு துரதிருஷ்டம், என் பொண்டாட்டிக்கு தங்கச்சியே இல்லை, என்ன பண்ணுறது. சரி விடுங்க, பல் இருக்கிறோம், பட்டாணி கடிக்கிறோம். 18 மாமியாரை எப்படி பிளான் போட்டு சாவடிக்கிறது, அது 24 அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறது. இப்படிலாம் இருந்தால் இந்தியா எப்படி வல்லரசு ஆகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடக்குமா சாய்? சரி, அந்த கதையெல்லாம் விடுங்க, நம்ம வீட்டு கதைக்கு வருவோம் திருப்பி. என்ன அப்படின்னா, அதாவது என் பொண்டாட்டி வந்து பாத்திரங்கள் வர்றதுக்கு சோம்பேறித்தனம் போட்டுக்கினு அரைச்ச சட்னியை மிக்சியோடு கொண்டு வந்துக்கிறேன் இட்லிக்கு தொட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி பொண்டாட்டிலாம் இருந்தால் எப்படி இந்தியா வல்லரசு ஆகும்னு கேட்குறேன் நான். என்னவா இப்படிலாம் பண்ணுறியான்னு கேட்டால், நீங்கள் தான் ஜிம்முக்கெல்லாம் போகிறீங்களா, நாலு பாத்திரத்தை கழுவி கொடுக்குறது. என்னது பாத்திரம் கழுவுறதுக்காக நான்லாம் ஜிம்முக்கு போகிறேன், ஜிம்முக்கு போய் சும்மா 6-pack வச்சு ஃபிட்டாக வச்சுக்கலாம்னு பார்க்குறேன், பாத்திரம் கழுவ சொல்கிறேன். 6-pack ஒன்றும் தேவையில்லை, அந்த சிங்கிள் பேக்கே நல்லா இருக்குதுன்றான். எது நம்ம தொப்பைய பற்றியா, நம்மளையே கலாச்சாரம் இந்த நிலைமை கை போச்சு. இப்போது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா,
நம்ம என்ன பிளான் இந்த வீக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பெரிய பிளான், எம்எஸ் எக்ஸல்ல வேலை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் பார்த்தா வாரம் ஃபுல்லாக சர்ஃப் எக்ஸல்ல தாங்க வேலை. பாத்திரம் கழுவுறதே சரியா போகுது டைம். அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸ் மேனேஜர் மீட்டிங்கு ஸ்கைப்பில், அவர் அந்த பக்கம் இருக்கிறாரு, நான் இந்த பக்கம் இருக்கிறேன். அங்கேருந்து என் பொண்டாட்டி குரல் கொடுக்குறாள். என்ன தெரியுமா, ஏங்க அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன், நான் குளிக்க போகிறேன், எத்தனை விசில் வருது எண்ணி வைங்க அப்படி சொல்லிட்டு போகிறேன். நான் மீட்டிங்கை பார்க்குறதா இல்லை விசில் வரதா? சரி விடு அப்படி சொல்லிட்டு நானும் முயற்சி பண்ணேன், ஆனால் மீட்டிங் பிஸி அதனால் வந்து கவனிக்காமல் விட்டேன். அப்புறம் வரான், எத்தனை விசிலுங்க ஆச்சு அப்படின்னா, நான் ரெண்டு மூணு திரு திரு முழிக்கிறேன். உடனே அந்த பக்கம் என் மேனேஜர், நான் கவுண்ட் பண்ணங்க மொத்தம் மூணு அப்படின்றாரு. அட்டா பாவி, நீயும் அப்படிதானா அப்படின்னு. இந்த மாதிரி போகுது நிலைமை. சரி வீட்டில் தானே இருக்கிறோம், ரொம்ப நாள் ஆன சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் அப்படி சொல்லிட்டு பொண்டாட்டி சொன்னேன். ஏமா குழிப்பணியாரெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இந்தியாவில் சாப்பிட்டதோட சரி ஏதோ பண்ணித்தரியா அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு அப்படின்னா, சரி ஓகே சூப்பராக பண்ணுவாப்பில் இருக்கு அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு ஃபோனை போட்டான். ஏமா என் வீட்டுக்காரர் வந்து குழிப்பணியாரம் கேட்குறாரு, எவ்வளோ அடி குழி வெட்டணும் அப்படின்றா. உன்னை பெற்றதுக்கு எனக்கு தான்டி குழி வெட்டணும், ஒரு 6 அடி வெட்டி வை அப்படின்ட்டு அந்தம்மா ஃபோனை வச்சிட்டாங்க. சரி உடனே யூடியூப் யூடியூப்லாம் பார்த்து எப்படியோ கஷ்டப்பட்டு குழிப்பணியாரம் ரெடி, நீங்களே பாருங்க. அதுதான் கேட்குறீங்களா கேப்பு? சமூக இடைவெளி விடணுமாமா அடி பாவி. எது எதுக்கெல்லாம் இடைவெளி விடணுமோ அதுக்கெல்லாம் விடுறதில்ல, எது எதுக்கெல்லாம் விடக்கூடாதோ அதுக்கெல்லாம் சமூக இடைவெளி. இந்த இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த கொரோனா வைரஸ் வந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா லாக்டவுனு, லாக்டவுன் சமயத்தில் இந்த மீம்ஸ் கிரியேட்டர் ஜாஸ்தியிட்டாங்க, எல்லாத்துக்கும் மீம்ஸ் போடுறது. அம்மியில் அரைத்து சாப்பிட்டால் எதிர்ப்பு சக்தி கூடும், அடே வாயை வச்சுங்க சும்மா இருடா எவன்டா அரைக்கிறது நன்னாரி பசங்களா. இந்த மாதிரி இருக்குது நம்ம நிலைமை. இதுக்கெல்லாம் காரணம் ஒன்று தாங்க, என்ன தெரியுமா, இந்தியாவில் 1% பெண்கள் மட்டுமே ஹாக்கி கிரிக்கெட் ஃபுட்பால் போன்ற விளையாட்டுகள் விளையாடுகிறார்கள். செய்தி இருக்காதா? பின்ன 99% பேர் கல்யாணம் பண்ணின்னு அவங்க புருஷன் வாழ்க்கையில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருந்தா எப்படி இந்தியா வல்லரசு ஆகும்னு கேட்குறேன் நான். சரி விடுங்க, கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் கண்டுபிடிச்சேன். என்ன தெரியுமா, கொரோனா வைரஸும் வைஃபும் ஒன்று. ஆரம்பத்தில் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணி முடியாமல் போனப்புறம் அது கூடவே சேர்ந்து வாழ பழகிக்குவோம் அப்படி தான் நடந்துன்றது. சண்டை போட்டோ சத்தம் போட்டோ ஒரு யூஸும் இல்லை, சோப்பு போட்டால் தான் பலன் கிடைக்கும். வைரஸுக்கும் சோப்பு போட்டால் தான் போவோம், பொண்டாட்டிக்கும் அப்படி தான். அந்த மாதிரி நிலைமை. அதாவது இந்த படத்தை பாருங்க, உலக சரித்திரத்திலேயே முதன் முறையாக திருமணமான முதல் நாளிலேயே பொண்டாட்டியின் வாயை மூடிய கணவன். அப்போ கூட பார்த்தீங்களா கவனிச்சிங்களா, இவன் மூடுறதுக்கு முன்னாடி அவன் இவன் வாயை மூட்டான், அந்த அளவுக்கு இருக்குது. முடியுமா எங்ககிட்டயா அப்படின்றாங்க. தலைவன் அப்பயே சொன்னான், அப்போவே கைலாசாவே போயிருக்கலாம் போகுது. அதாவது பெனிஃபிட் பற்றி பேசணும்ல, யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டு அப்படின்னா, கொரோனா இந்த ஸ்கூல் பசங்களுக்கு தாங்க பெனிஃபிட்டு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லீவு, அப்புறம் எக்ஸாம் எழுதாமையே அவங்க வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. இப்படிலாம் தான் சார் யார் தருதா, 10th ஸ்டூடெண்ட் என்ன வேண்டிகிறார் தெரியுமா, கொரோனா தாயே அப்படியே ஒரு 5 வருஷம் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சுன்னா நாங்கள் டிகிரியை பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு வேண்டிக்கிறோம். எல்லாம் நேரம். இந்த படத்தை பாருங்க என்ன அப்படின்னா, ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுதா, அதாவது கொரோனா வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா நம்ம நகராட்சி மாநகராட்சி இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, சுடுகாட்டெல்லாம் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு ரெடி பண்ணி வச்சாங்க. எதுக்கு தெரியுமா, டிக்கெட் நிறைய வரும் அப்படின்னு. ஆனால் அதான் கிடையாது, நம்மளா கொரோனாவே வச்சு செய்கிறோம்ல. உலகத்திலேயே கொரோனா வைரஸை வச்சு செஞ்சது நம்ம ஆளுங்களாக தான் இருப்பாங்க. கொரோனாவே தெரிச்சு ஓடுது, அதாவது கொரோனா கூட வாக்கிங் போகிற அளவுக்கு பழகிட்டோம் நம்ம கொரோனா கூட. இந்த படம் என்னன்னு தெரியுதா, காசிமேடு மீன் மார்க்கெட்டு ஜூலை மாதம் கொரோனா வந்து பயங்கர பீக்கில் இருந்து அந்த டைமில் எடுத்தது. என்ன கூட்டம் பற்றியா நெரிசல், எதுக்கு மீன் கறி வாங்கிறதுக்கு, போகிற உசுறு மீன் கறி சாப்பிட்டு போவான்னு நினச்சிட்டாங்களோன்னு தெரில. அடுத்ததை பாருங்க, இது என்ன தெரியுமா, டி நகர் ரங்கநாதன் தெரு ஏப்ரல் இது தீபாவளி அன்னைக்கு எடுத்தது. என்ன விஷயம், இவ்வளோ கூட்டம், தீபாவளி கொரோனாவாது கிரோனாவாது. மறுநாள் செய்தி வருது என்ன தெரியுமா, கூட்ட நெரிசலில் சிக்கி கொரோனா பலி. ஆவாத பின்ன பாவம் கொரோனா. இது என்ன தெரியுதா,
கார்பரேஷன்காரன் கொரோனா வந்ததுக்கு மூடுறதுக்கு கட்ட அடிச்சு பிளாக் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம ஊர் பொம்மை நாட்டியும் அதுல தான் போய் தூங்கி காய போத்தணும். இந்த மாதிரி இருந்தா எப்படி இந்தியா வல்லரசு ஆகும்ன்ற நான். சரி அடுத்த படத்துக்கு வருவோம். சாரி யார் தெரியுதா, குரங்கு குசாலமா இருக்கிறாருன்னு பாக்குறீங்க. அதாவது மாஸ்க் போட்டு போட்டு அந்த மாதிரி போச்சு. ஒரு நாள் இந்தியாவில இருந்தா நாங்களோ இந்த மாதிரிதான் ஆயிருப்போம்னு நினைக்கிறேன். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். அதாவது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனா மாஸ்கே எங்கேயுமே கிடைக்கல, பயங்கர தட்டுப்பாடு. அவன் எது எது கிடைக்குதோ அதெல்லாம் தான் வந்து மாஸ்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு இருந்தது முத படம். இந்த மாஸ்கை கண்டாலே கொரோனா தெரிச்சு ஓடும் போகுது, அந்த மாதிரி ஒரு பத்தியா பேம்பர் மாஸ்க். வாடா வாடா ரெண்டில் ஒன்று பார்த்துருவோண்டா, எப்படி கொரோனா வருதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்றாரு. வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் அப்படின்னு நிரூபிச்சிட்டாரு. அடுத்தது டேய் எங்க இருந்துரா வரீங்க நீங்களாம், என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி. சீனாக்காரனை மிரண்டு போய் நிற்கிறானா பார்த்துங்களேன், அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி. பானிபூரி கப்பே, உண்மையை சொல்லிட்டா உங்ககிட்ட மாட்டி இந்த கொரோனா படுற பாடு இருக்குதே சும்மா இல்லை, அந்த மாதிரி பத்துறீங்களா நீங்க. அடுத்தது செல்லாத்தா செல்ல மாறியாத்தா, உன் முகத்துல இருக்கிறது என்ன மாஸ்க் சொல்லேண்டா, இந்த மாஸ்க் தெரியுமா வேப்பிலை மாஸ்க், இந்த மாதிரி மாஸ்க்லாம் கண்டுபிடிச்சாங்க. சாரு நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் முடியுமா அப்படின்றார். இவன் எப்படி மூக்கில் மூக்க முட்டான், எப்படி மூச்சு விடுவான்னு தெரியல, ஒருவேளை வாய் வழிக்க விடுவானோ, விட்டுன்னு போகிறான் நமக்கு நான் வந்தது. அடுத்தது ஆர்கானிக் மாஸ்க் வித் வைட்டமின் சி சப்ளிமெண்ட், இதுதான் வயசு அனுபவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பார்த்தியா ஆரஞ்சு வாங்க வேண்டியது, ஜூஸும் போட்டுக்கலாம் ஆரஞ்சில், அப்படியே அந்த கப்பை எடுத்து பாட்டி பாவடையிலேருந்து நாவட ஒரு நாடா உருவி சைடில் கோத்தோம்னாங்க மாஸ்க் ரெடி. அப்படிலாம் மாஸ்க் பண்ணி நம்ம வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தோம் வாழ்க்கையை. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பயபுள்ள எங்கே இன்ஜினியரிங் படிச்சிருப்பான்னு தெரியல, உடம்பு ஃபுல்லாக மூளையாக இருப்பான் போதும். எனக்கு என்னன்னா நீ எல்லாம் இருந்துமாடா இன்னும் கொரோனா வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு தோணு. கடைசியாக ஒன்று சொல்லி மெசேஜ் சொல்லணும்ல, அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா எல்லாரும் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்திருப்போம், அதாவது இந்த வருஷம் எப்படியாவது வெயிட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாமிக்கு முன்னாடி கற்பனை ஏற்றி சத்தியம்லாம் பண்ணியிருப்பீங்க. அது கூடவே தைத்திருந்தால் அன்றைக்கி இன்னொரு ரெசல்யூஷன் எடுத்தீங்க, என்ன அப்படின்னா சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்துங்க. எதுக்குன்னா உணவை வீண் அடிக்கிறது இருக்குல்ல, அது வீண் செய்யாமல் இருந்தீங்கனாவே நீங்கள் உழவனுக்கும் உழைப்புக்கும் செய்கிற முதல் மரியாதை அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரி நிறைய சமைச்சிட்டிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட முடியலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்சா கூட ரெண்டு நாள் தான் இருக்கும், அப்படியே தூக்கி ஃப்ரீசரில் போட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் இருக்கும். அப்படியே வெளியே எடுங்கோ, சூடு பண்ணுங்கோ, உங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுங்கோ, தேவாம் பிரதமாக சாப்பிடுவாரு. அப்படி தான் என் பொண்டாட்டி எனக்கு கொடுக்குறா. நன்றி.